பாஜக அரசு இன்றைக்கு ஒரு ரைடை நடத்தியிருக்கிறார்கள். ரைடு நடத்துவதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த காலத்திலும் கவலைப்பட்டது கிடையாது. 1976 எமர்ஜென்சி நேரத்திலேயே ரைடுகளை பார்த்து, ரைடு என்றால் என்ன என்ற தெரியாத காலகட்டத்திலே பார்த்து சந்தித்து அவையெல்லாம் முறியடித்து வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் அவர்களை குறிவைத்ததற்கு என்ன காரணம்னா, நீங்கள் எல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேட்டி கொடுத்ததை பல ஊடகங்களில் வெளியிட்டு அந்த பேட்டியில சொன்னார், பாஜக என்றால் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன என்பதை எல்லாம், அதனுடைய விளைவுகளை இன்னும் 10 நாளில் செந்தில் பாலாஜி சந்திப்பார் என்று பகிரங்கமாக சொன்னார். 2021 தேர்தலில் கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் கணிசமான இடங்களை அதிமுக கூட்டணி பெற்றது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த 2 மாவட்டத்தினுடைய பொறுப்பை தலைமைக் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 100க்கு 100 கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களிலே அண்ணாமலை திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய பேச்சுகளே முன்னுதாரணமாக என்னால் காட்ட முடியும். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது, அதிலும் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இல்லாத நேரத்தில் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே செய்வது என்பது பிஜேபியினுடைய மிக கேவலமான அரசியலை காட்டுகிறது. இந்த காவல்துறைக்கு தெரிவிக்காமல் இவர்கள் வந்து அங்கே கலவரம் செய்து, வந்தது யார் என்றது யாருக்கு தெரியாது, மிஸ்டேக் ஆஃப் ஐடென்டிட்டி, வர்றவங்க ஐடின்னு தான் எப்படி தெரியும், திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு ஒருத்தர் வீடு போறானா, திருடத்துக்கு வரானா, கொள்ளடிக்க வரானா, கொலை பண்ண வரானா, இட்ஸ் ரீசனபிள் டவுட் இல்லையா. என் வீட்டுல ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வரானா, எனக்கு பயம் இருக்குமா இருக்காத, விதவுட் எனி ஐடென்டிட்டி. ஒன்றிய பாஜக அரசு ஒரு போர்க்களத்திற்கு எப்படி குதிரைப்படை, காலாட்படை, இப்படிப்பட்ட பல படைகளை போர்க்களத்திலே பயன்படுத்துவார்கள். அதேபோல ஒன்றிய அரசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மோடி அரசு, பாஜக அரசு எப்படி போர்க்களத்தில் குதிரைப்படை, காலாட்படை, இப்படி பல படைகளை வைத்து தேர்தலை போர்க்களத்தை சந்திக்குமோ, அதேபோல இந்த ஜனநாயக நாட்டில் ஐடி, இடி, சிபிஐ என்கின்ற இந்த 3 படைகளை கையிலே வைத்து கொண்டு எதிர்கட்சிகளை பழிவாங்கிவிடலாம் என்று கனவு காணுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய பீதியை, அச்சத்தை, பயத்தை, நடுக்கத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் கத்த வித்தை அத்தனையும் கர்நாடகத்திலே காட்டினார்கள். இதுவரையிலே மோடி அவர்கள் எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அப்படி பிரச்சாரம் செய்தது கிடையாது. ஒரு முனிசிபாலிட்டி கவுன்சிலர் ஓட்டு கேட்பதைப் போல இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தினார், தெரு தெருவாக போனார், கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்தலில் வேட்பாளர் கேட்பதைப் போல ஓட்டு கேட்டார், என்னென்னமோ வேடங்கள் காட்டினார், ராமர் பெயரை நாடாளுமன்ற தேர்தல்களிலே பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்ததைப் போல ஹனுமன் பெயரை பயன்படுத்தி கர்நாடகத்திலே ஆட்சி பிடித்து விடலாம் என்ற ஒரு நாடகமும் ஆடினார்கள். அதற்கு அவர் சொன்ன காரணம், ஹனுமான் கர்நாடகத்திலே தான் பிறந்தார் என்று சொல்லி ஹனுமனை பற்றி அரசியல் நடத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, பணத்தை கொண்டு போய் குவித்தார்கள். நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள், ஊடகங்களை கூட காட்டினார்கள். ஒரு கவருக்குள்ளே 2000 ரூபாய் நோட்டு வைத்து அதன் மீது தாமரை சின்னம் பணிக்கப்பட்ட வாக்காளருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை வாட்ஸ்அப்லாம் வந்து டிவியெலாம் கூட நீங்கள் போட்டு காட்டியிருப்பீர்கள். ஆக 2000 ரூபா நோட்டு 2018 பிறகு புழக்கத்திலே அவ்வளவு இல்லை. இருந்தாலும் கர்நாடக தேர்தலிலே பாஜகவை சார்ந்தவர்கள்
2000 ரூபாய் நோட்டை தான் விநியோகித்திருக்கிறார் என்பது பட்டவர்த்தமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக என் மீது வழக்கு போட்டால் கூட அவர்கள் கொடுத்த அந்த பணத்தினுடைய கைப்பற்றப்பட்ட பணங்களெல்லாம் இருக்கிறது. அதை நிரூபிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆக இந்த கர்நாடக தேர்தலில் அவர்கள் நடத்திய அத்தனை நாடகத்திற்கு பிறகும் மிகப்பெரிய வெற்றியை கர்நாடகத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஆக நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், கர்நாடகத்திலே முதல் விக்கெட் விழுந்திருக்கிறது. 2024 நடைபெற இருக்கிற ஃபைனல் மேட்சில் மேன் ஆஃப் தி மேட்சாக எங்கள் தலைவர் முக ஸ்டாலின் தான் இருப்பார் என்று நான் தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரத்திலே ஓசூர் அருகிலே 8ஆம் தேதி கூட்டத்தில் பேசினேன். ஆக அந்த தேர்தலுடைய முடிவு இன்றைக்கு காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பீடு செய்வதற்கு கூட அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு காரணமாக இருக்குமோ என்று சில அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது நம்பத்தக்கதாகவும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக எங்கள் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 23ஆம் தேதி சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிற இந்த நேரத்தில் நித்தம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நாட்டினுடைய தொழிலதிபர்களோடு பேசி எத்தனை குறுநூறு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் என்பது செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் கடந்த 2 நாட்களாக எல்லா பத்திரிகையிலும் அகில இந்திய பத்திரிகையில் கூட அதுதான் வருகிறது. அந்த அளவுக்கு முதலீட்டாளர்களை தமிழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய முயற்சிகள் டெய்லி பத்திரிகைகளை வாயிலாக மக்கள் மத்தியிலே போய் சேருகிறது. எனவே இதை திசை திருப்புவதற்கு என்ன முயற்சி என்கிற ஒரு வஞ்சக எண்ணத்தோடு தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஊரிலே இல்லாத இந்த நேரத்தில் அவரை பற்றிய செய்திகள், தமிழகத்துக்கு வருகின்ற தொழில்களுக்கு பற்றிய முன்னேற்றமான செய்திகள் எல்லாம் வருவதை ஜீரணத்துக்குள்ள முடியாத பாஜக அரசு இன்றைக்கு ஒரு ரயிலை நடத்தியிருக்கிறார்கள். ரயில் நடத்துவதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த காலத்திலும் கவலைப்பட்டது கிடையாது. 1976 எமர்ஜென்சி நேரத்திலேயே ரைடுகளை பார்த்து, ரைடு என்றால் என்ன என்ற தெரியாத காலகட்டத்திலே பார்த்து சந்தித்து அவையெல்லாம் முறியடித்து வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் அவர்கள் குறிவைத்ததற்கு என்ன காரணம்னா, நீங்கள்லாம் 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேட்டி கொடுத்ததை பல ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அண்ணாமலை கர்நாடகத்தில் தோல்வி சந்தித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் சொன்னார், பாஜக என்றால் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன என்பதையெல்லாம், அதனுடைய விளைவுகளை இன்னும் 10 நாளில் செந்தில் பாலாஜி சந்திப்பார் என்று பகிரங்கமாக சொன்னார். இன்று மட்டுமல்ல, 2022 ஆகஸ்டிலே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அமலாக்கப் பிரிவு பிஸியாக இருக்கிறது. அப்போது ஆகஸ்ட் 2022 அண்ணாமலை பேட்டி கொடுத்து பெற்றிருக்க டிவிலாம் வந்துச்சு. இப்போ பிஸியாக இருக்குது. அவங்க அதெல்லாம் பிஸியெல்லாம் முடிச்சிட்டு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ரைடு நடுவார்கள் என்று பகிரங்கமாக பிஜேபியினுடைய தலைவராக தமிழ் மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை சொன்னார். செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 2021 தேர்தலில் கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் கணிசமான இடங்களை அதிமுக கூட்டணி பெற்றது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த 2 மாவட்டத்தினுடைய பொறுப்பை தலைமைக் கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே 100க்கு 100 கோவை மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக
இப்படிப்பட்ட காரியங்களிலே அண்ணாமலை திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய பேச்சுகளே முன்னுதாரணமாக என்னால் காட்ட முடியும். ஆக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது, அதிலும் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இல்லாத நேரத்தில் இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே செய்வது என்பது பிஜேபியினுடைய மிக கேவலமான அரசியலை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு ரைடு நடப்பதற்கு முன்பாக அந்தந்த மாநில போலீஸரிடத்தில் சொல்லி அவருடைய உள்ளூர் போலீஸ்காரர்களோடு அழைத்து கொண்டு தான் எல்லா இடத்திற்கும் ரைடுக்கு போவது வழக்கம். அது நீங்கள் உங்கள் எல்லாருமே எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், நாடறிந்த ஒரு விவகாரம். ஆனால் திட்டமிட்டு இன்றைக்கு அதிகாலையிலிருந்து கரூரிலே மற்ற இடங்களிலே செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவருடைய வீடுகள் எல்லாம் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு தகவல் இல்லை என்று எஸ்பியே சொல்கிறார். இதிலிருந்து எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னவென்றால், திட்டமிட்டு ஏதேனும் இப்படியே செய்கிற போது கொந்தளிப்பு ஏற்படும். காரணம், சாதாரணமாக உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவரை போய் அரெஸ்ட் பண்ணால் கூட அந்த ஊரில் அவர் செல்வாக்கோடு இருந்தால் ஒரு 10 பேர் வந்து எழுச்சியோடு அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அது இயற்கை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ஆட்சி காலத்தில் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்தபோது என்ன நடந்தது, எவ்வளோ கலவரங்கள்லாம் நடந்தது. அன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருந்தவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த காவல்துறைக்கு தெரிவிக்காமல் இவர்கள் வந்து அங்கே கலவரம் செய்து வந்தது யாருன்றது யாருக்கு தெரியாது. மிஸ்டேக் ஆஃப் ஐடென்டிட்டி. வர்றவங்க ஐடின்னு தான் எப்படி தெரியும்? திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு ஒருத்தர் வீடு போகிறானா, திருடுறதுக்கு வரானா, கொள்ளடிக்க வரானா, கொலை பண்ண வரானான்னு இட்ஸ் ரீசனபிள் டவுட் இல்லையா? நான் அதுவும் டே லைட்டில் வந்து பண்ணால் தெர் இஸ் நோ. நான் ஒருத்தர் என் வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வரானா, எனக்கு பயம் இருக்குமா இருக்காதா? வித்தவுட் எனி ஐடென்டிட்டி, அவன் நல்லவனா, கொலகாரனா, திருடனா, அயோக்கியனா, எனக்கு கழுத்து பிடிச்சி சாவடிக்கு வந்தானா, என்னமோ வருமோ இல்லையோ. அதனால் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிந்த, குறிப்பாக எனக்கு தெரிந்தவுடன் உடனடியாக செந்தில் பாலாஜியத்தை நான் தொடர்பு கொண்டு காலையிலே யாரும் அங்கே இருக்கக்கூடாது, திமுகவை சார்ந்த யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவர்கள் அனைவரும் கலைந்து போய்விட்டதாக சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, திட்டமிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஐடி அதிகாரிகளை அழித்தார்கள் என்று செய்தி போட்டு அது ஒரு காரணமாக இந்த அரசின் மீது களங்கம் கற்பிப்புக்காக செய்யப்பட்டதோ என்று நடுநிலையோடு இருக்கக்கூடிய மக்கள் கூட இப்படி ஒரு சிந்தனை தோன்றக்கூடிய அளவுக்கு இந்த ஐடி ரைடு நடைபெற்றிருக்கிறது. நான் திட்டமிட்டு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், எத்தனை ரைடு வேண்டுமானால் நடத்துகிறோம், அதை பற்றி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே அவர் வந்ததற்கு பிறகு எந்த யார் யார் தப்பு செய்திருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அப்படி அதிகாரிகள் ரைடு நடத்தி என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி கவலை இல்லை. இந்த ரைடுகள் எல்லாம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருந்தவர் குஜராத்தில் தேர்தல் பணி ஆற்றினார் என்பதற்காக கெஜ்ரிவால் அமைச்சரவையில் இருந்த துணை முதலமைச்சரை திகார் ஜெயிலில் வைத்து மணி திவாஷ் அவர்கள் உள்ளே இருக்கிறார். அதேபோல் இன்னொரு அமைச்சர் கர்நாடக மாநிலத்தை, அதாவது சத்யேந்திர ஜெயின், கெஜ்ரிவால் கட்சியை சார்ந்து உயிருக்கு இன்றைக்கி போராடி கொண்டு ஜெயிலில் இருப்பதாக பத்திரிகை கூட எல்லாம் வந்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் இது என்ன காரணம்னா, கர்நாடக தேர்தலுக்கு பிறகு எல்லா எதிர்கட்சிகளும் மிக வேகமாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாதிரி ரைடுகள்லாம் நடத்திருக்காரு. நான் கேட்கிறேன், இதுவரையில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது தோன்றிய நாள் முதல் இதுவரையில் நடத்தப்பட்ட ரைடுகளில் எத்தனை வழக்குகள் போட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? பாராளுமன்றத்திலே தந்த தகவல் படி, ஆர்டிஐ தகவல் படி 0.05%, அதாவது 100 கேஸ் போட்டால் 0.5 கேஸ் தான் நிரூபிச்சிருக்காங்க. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போட்ட வழக்குகளில் 100 பேர் மேலே வழக்கு போட்டால் பாதி ஆள் மேல் தான் வழக்கு போட்டதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்டிஐ மூலமாக கேட்டு. ஆகவே பழைய நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த போர்க்களத்தில் படைகளை யூட்டு பயன்படுத்துவதைப் போல் குதிரைப்படைகள், வேளாட்படைகள்,
இப்படி பல படைகளை பயன்படுத்துவதைப் போல இந்த இன்கம் டேக்ஸை வைத்து கொண்டு ரைடு நடத்தி பழிவாங்கி நினைக்கிறார்கள். நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதோடு மட்டுமல்ல, அந்த தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் உடனடியாக காவல்துறை கவனத்துக்கு போய் அதுக்கப்புறம் காவல்துறை போய் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஆகவே திட்டமிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடும், எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஊரில் இல்லாத நேரத்தில் அவருக்கு அவருடைய ஆட்சியை அவர் வெளிநாட்டு பயணத்திலே நித்த நித்தம் வருகிற செய்திகள், நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வர, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் மிக விரைவிலே தமிழகத்துக்கு வரப்போகிறது இந்த செய்தி. ஏன்னா 8 வருஷமாக மோடி அரசு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு கொடுக்கல, 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு போடலை. ஆக அவருடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கை செய்கிறார்கள். ஆகவே இதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அதுதான் நான் சொல்லி முதலே சொல்லிட்டேன். அப்போ நடந்த ரைடெல்லாம் தே ஹவ் இன்ஃபார்ம்ட் தி போலீஸ், சார்ட் ஹெல்ப் போலீஸுடைய கேட்டுக்கிட்டு அவங்க போலீஸோடு போயிருக்காங்க. இது மிட் நைட் மசாலா மாதிரி ராத்திரி 3 மணிக்கு வந்து என் வீட்டு கதவை தட்டினான். ஐ ஹாவ் எவ்ரி ரீசனபிள் டவுட்டு, எனக்கு நான் வர்றவன் கொலகாரனா, என்னை வெட்ட வந்தானா, குத்தம் வந்தானான்னு நான் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது ரைடு போகும்போது போலீஸோடு போகிறது தான் வாடிக்கை. போன வாட்டி சொன்னீங்கல்ல, இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற எந்த ரைடிலாவது போலீஸ் இல்லாமல் போயிருக்காங்களான்னு சொல்லட்டும். அதாவது வாகனங்கள் வந்து அவங்க வாகனம் தெரியாமல் தாக்கியிருக்காங்க, கொலகாரம் கூட தான் போயிருக்காங்க. இப்போ கேளுங்க, அடி குண்டாஸ் வந்து அடியாட்கள் வண்டியில் வந்து தான் தாக்குறான். இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன நடக்குது, அப்படி நடக்கிற இந்தியா பூரா என்ன நடக்குது. அதனால் வந்து நடந்து எங்கள் நாலேஜுக்கு வந்தவுடன் நான் உடனடியாக சொல்லி, காலையில் யார் ஒருத்தர் கூட இல்லை, உடனே இப்போ போலீஸ் வந்து ரெஸ்டோர் பண்ணியாச்சு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு அடிப்படையில் ஒன்றும் படலை. ஆமாம், 3 வெப்பன் தேட் இந்த 3 வெப்பனாக பிஜேபி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எங்கள் நாங்கள் எங்கள் காரை எல்லாம் இதுவரை நடந்தாங்க. அதாங்க சம்பவம் சார், ஹவு டு ஐ நோ தட் வெதர் யூ ஆர் கம்மிங் டு மர்டர் மீ ஆர் கில் மீ ஆர் வெதர் யூ ஆர் கம்மிங் ஃபார் ரைட் இருக்க செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்துருக்காங்க. ஐ டு நாட் அப்போ அது வந்து அது சம்பவம் நடந்தது நியாயம் நான் சொல்லலை, நடந்தது தப்பு தான், ஆனால் ஃபால்ட் இஸ் ஆன் தெம். அதனால் உடனே இட் ஹஸ் பீன் ரெக்டிஃபை. அப்படியே கண்டினியூ பண்ணி ஆளை வச்சுட்டு போலீஸ்காரனோட அடிக்க விட்டால் அது போக வந்து நீங்கள் சொல்கிறது ரைட்டு நடந்தது. அந்த சம்பவத்துக்காக உடனடியாக போலீஸ் ஹஸ் டேக்கன் அப்ராப்ரியேட் ஆக்ஷன், கேஸ் ஹஸ் பீன் ரிஜிஸ்டர்ட். இன்னும் எஸ்பி நீங்கள் சாயந்தரம் நீங்கள் எஸ்பி கேளுங்க என்னான்னு சொல்லுவார். அதாங்க அதாவது அந்த ஐடிக்கு அவங்களும் ஒரு விதமான போலீஸ் தானே, ஐடி ஒரு விதமான வகையில் அவங்க அதை அவங்களும் ஏமாற்றக்கூடிய வகையில் செஞ்சுருக்காங்க. அதான் என்னுடைய அது அவர் உண்டு, அவர் கேட்க வந்திருக்கானே. யார் கேட்டது? சீமான் சேகரத்துக்கெல்லாம் நாங்கள் பழிவாங்கிற நகரை வரைக்கும் நான் சொல்லி எக்ஸஸா போறீங்கன்னு சொல்றோம். நான் என்ன இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தப்பு நடக்கிறவங்க வீட்டில் ரைடு பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதை பற்றி நாங்கள் பயப்படவே இல்லை. பட் தீஸ் ஆர் ஆல் ஒரு கவர்டஸ் ஆக்ட். ஏங்க அண்ணாமலை சொன்ன பிறகு அண்ணாமலை சொன்ன பிறகு செய்கிறீங்கன்னா, அண்ணாமலை வந்து டிஜிபியாக, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிபிஐயா, இன்கம் டேக்ஸோட டைரக்டர் ஜென்ரலாக யார் அவர்? யூஎஸ்சி ஈ டிக்டேட்ஸ் அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் எக்ஸிக்யூட்டிங் இட் மீன்ஸ் வி ஹவ் காட் எவ்ரி டவுட்டு, ரீசனபிள் டவுட்டு. மட்டும்
அதான் காரணம் சொல்லிட்டேன். ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ஏடிஎம்கேனுடைய கோட்டையை உதச்சி உடச்சி காட்டி அங்கே வந்து பார்ட்டி அப்பில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதனால பண்ணிடுறேன். ரைட், தேங்க்யூ சார். கட்சியினுடைய நாளை கொண்டு கட்சிக்காரர் செய்தாங்கன்னா கட்டாயம் சரி.